ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த வீடியோ மார்னிங் வீலாக் தான் கவர் பண்ணியிருக்கேன். பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். காலையில் இட்லி பாசிப்பருப்பு சாம்பார் தான் பண்ணேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இட்லி ஊற்றி சைடில் வச்சுட்டு அப்படியே பாசிப்பருப்பு சாம்பாருக்கு ஒரு குக்கரில் ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிட்டு அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, அரை டீஸ்பூன் சீரகம், ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு கேரட், ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு கருவேப்பிலை, இதெல்லாத்தையும் இப்போ சேர்த்துக்கோங்க. ஒரு கை அளவு பாசிப்பருப்பு அலசி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் பாசிப்பருப்பு வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அரை டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டு நாலு விசில் வச்சு எடுத்துடலாம். எப்படி சைடில் இட்லியும் வெந்துடுச்சு, சூப்பர் சாஃப்டான இட்லி. இப்போ இதெல்லாம் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க விசில் வந்ததுக்கப்புறமா. இப்போ கெட்டியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் இப்போ இதில் ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். ஒரு கொதி வந்த உடனே கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க. சூப்பரான பாசிப்பருப்பு சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.